கிராம்பு சங்கார்த்து பை எவ்வளோ எஹ்ராம் பை வாங்குற மாதிரி இருக்கும், ஒன்றா ரெண்டுங்களா, எத்தனை எஹ்ராம் வாங்குற மாதிரி இருக்கும்? ஒன்று போதும், பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அந்த இந்த பெல்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ல, ஒயிட் பெல்ட்டா, அந்த லக்கேஜ் வச்ச மாதிரி அது இல்லை, பெல்ட் ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம்ல, அந்த பிளாக்ல அந்த ஜிப் வச்ச மாதிரி இருக்குமே அது யூஸ் பண்ண, திங்ஸ்லாம் வைக்கிறது ஆ பச்சை இல்லை பிளாக் பிளாக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இது யூஸ் இதே வச்சுக்கலாம்ல, நம்ம ஷோல்டர் இதே வச்சுக்கலாம்ல, ஆ எஹ்ராம் எஹ்ராம் போட்டுட்டு வச்சுக்கலாம்ல, இதை சின்ன பேக்கு இதில் தான் லக்கேஜ் மதினாவது நீங்க தாய்க்கு போவீங்கல்ல, தாய்க்கு வந்து ஒரு ரம்மியமான பூமி, அது சமயம் டைம்ல பேசுறதுக்கு தாய்க்கு வந்து வித்தியாசமான பூமி. நீங்க மக்காவில் உள்ள கிளைமேட்டும் மதினால ஒரு கிளைமேட்டும் தாய்க்குள்ள பார்க்க முடியாது. தாய்க்குள்ள சில அதிசயமான இடங்கள்லாம் இருக்கு, அதை நிறைய நம்ம கூட்டம் பார்ப்போம், விருப்பப்படுறவங்கன்னா கூட்டிட்டு போவோம். தாய் பயணம் வேற நீங்கள் அந்த ஃபோனில் சொல்லும்போது சொன்னீங்கல்ல, அந்த செப்பல் பேக் அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நான் அது எதுவுமே தருவீங்களா அங்கே போயிட்டு, அங்கே போய் கொடுக்குறது அதெல்லாமே? செப்பல் பேக் கொஞ்சம் செப்பல் பேக் ஒன்று தருவோம், அது எதுக்குன்னா நீங்கள் போட்டுட்டு வர செருப்பு வந்து அங்கே போன உடனே ஒரு முறை ஹரம் சரிக்குள்ளே கிட்டத்தட்ட 120 வாசல் இருக்கு. ஹரம் சரிக்கு மொத்தம் 3 கிலோமீட்டர், சுற்றி வர்றது 3 கிலோமீட்டர். லோக்கல் ஜியாரத்துன்னு நம்ம சொன்னாங்கல்ல, நம்ம சொன்னாங்கல்ல, இந்த பெண்களை உயிரோட புதைச்சது அபுபக்கரில் அவங்களுடைய வீடு, அடுத்து வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த இடம் வீடு, இந்த குப்பை கொட்டின இடம் இதெல்லாம் இப்பவும் இருக்கு. அந்த இடத்தெல்லாம் உங்களை சுற்றி காமிக்கிறதுக்கு 3 கிலோமீட்டர் இங்கே நடக்கணும். ஹரம் சரிப்பு உள்ள தான், வெளியில் போனால்தான் நம்ம வண்டி பஸ்ஸு அதெல்லாம் வெளியில் வெளியில் பார்த்துப்போம். ஆனால் ஹரம் உள்ளே எதுவுமே அலௌடு இல்லை, தள்ளு வண்டி மட்டும்தான் அலௌடு. தேவைப்படுறவங்க தள்ளு வண்டி எடுத்துக்கிட்டு அங்கேயே இருக்குது காசு கொடுத்து.